நெல்லையில் தனியார் பள்ளியின் கழிவறை சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். இன்று காலை இடைவேளை நேரத்தின் போது மாணவர்கள் கழிவறை சென்றபோது எதிர்பாராத விதமாக தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. இந்த துயரச் சம்பவத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் 3 மாணவர்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். படுகாயமடைந்த மாணவர்கள் விரைவில் பூரண நலம் பெற இறைவனிடம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.